தலைவர் சொல்ற மாதிரி பொண்டாட்டி கிட்ட தலை வணங்கினாதான் வெளியே உலகத்துக்கிட்ட ஜெயிக்க முடியும். ஸோ மீடியாவுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, ஒரு அவார்ட் கூட வாங்கினதே கிடையாது. இவங்களை கல்யாணம் பண்ணி இப்போ அந்த 1 இயர் ஆச்சுல மீடியா ஆரம்பிச்சு, ஒரே வருஷத்துல 3 அவார்ட் கிடைச்சிருச்சு எனக்கு. என்னோட லேடி லக் இவங்க. ஸோ இவங்க இருந்தால் எல்லாமே வெற்றி தான், ரொம்ப ஜாலியாக இருக்க வாழ்க்கை இவங்க கூட. அதான் அடுத்த ஜென்மத்தில் இவங்களே எனக்கு ஒய்ஃபாக வரணும்னு வேண்டிக்கிறேன். I love you. Thank you. நாங்க ஆக்சுவலி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஓகே. அப்படியே ஸ்பார்க் ஆயிச்சு, லவ் ஆயிச்சு. அது எப்படி ஆச்சுன்னு தான் நாங்க கேக்குறோம். அதாவது அந்த அது சொல்லவே முடியாது எப்படி ஆச்சுன்னு. அப்படியே ஆயிடுச்சு. ஏன்னா இவரை மீட் பண்ணும் போது வாழ்க்கையில எல்லாம் கல்யாணமே பண்ண கூடாதுன்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஆனா இவரே பார்த்ததுமே எனக்கு எனக்கு இவர் இந்த உலகத்திலே இவர் தான் எனக்கு பர்ஃபெக்டா இருக்காரு. அடுத்த ஒரு புகைப்படம் வருது, அதை நம்ம பார்க்கலாம். நான் இமோஷனலா இருந்தேன், நான் பிளாங்கா இருந்தேன். ஆனா இவர் ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருந்தாரு அந்த டைம்ல. அழுதாரு, நான் அழல, ஆனா அவர் அழுதாரு. ஓகே. சோ அது ஒரு மாதிரி இமோஷனலா வந்துச்சு. வெரி நைஸ். திஸ் இமேஜ் அப்பாவை இவரு பார்த்ததுனால தான் நான் இவரை கல்யாணம் பண்ணேன். ஸோ மிஸ் பண்ணுவேன், ஆனாலும் இவரை என்ன நல்லா பார்த்துக்கிறாரு, அது போதும். சூப்பர். கண்டிப்பா அப்பா என்னைக்குமே இருப்பாங்க உங்க கூட. என் அப்பாவுக்கு அப்புறம் நான் ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்டுருக்கேன்னா இவரு மட்டும்தான். ஏன்னா அந்த இடத்துல நான் அந்த இடம் வந்து ரொம்ப நான் பொசசிவா வச்சுப்பேன், அது வேற யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தேன் சின்ன வயசுல இருந்து, அப்பா போனதுல இருந்து. பட் இவர் உண்மையிலே அந்த இடத்த எடுத்துட்டாரு. ஒரு மாதிரி டெய்லி பேசுவார், டெய்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும். அவ்வளோ எஃபோர்ட்லாம் யாருமே போட மாட்டாங்க. அதுவும் அவர் அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து போடுறது அவ்வளோ தேவையில்லை அவங்களுக்கு. ஆனாலும் அவங்க அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க. எல்லா எல்லா நல்ல காரியத்திலும் அவங்க தான் முதல்ல காலையில் வந்து நிற்பாங்க. தட்டோட அந்த என்னெல்லாம் வைக்கணும், புடவை இது இதெல்லாம் கொண்டு வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லும் இவரு வந்து நிப்பாரு. சார் வந்து ஒரு உறுதுணையா இருந்திருக்காங்க நினைக்கிறேன் உங்களுடைய குட் டைம்ஸ்லயும் பேட் டைம்ஸ்லயும் இல்லையா? எஸ், எல்லா டைம்லயும். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஷபானா அண்ட் ஆரியன், தி மோஸ்ட் லவ்ட் கப்பிள் ஆஃப் தி இயர்.